ராஜ், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் கேர் இந்தியா நெட்வொர்க். மனுஷனோட லைஃப் வந்து எப்படி வேணா எப்போனா மாறுங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் என்னுடைய லைஃப்ல நடந்தது. நாங்க எல்லாரும் கார்ல ஒரு டீமா போயிட்டே இருந்தோம். காலையில 7 மணி இருக்கும் சுமார். அந்த டைம்ல ஒருத்தர் வந்து நிர்வாணமா கார் முன்னாடி இப்படி சல்லி ஓடுறாங்க. பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டோம். அதிர்ச்சி ஆனாலும் என்னது யாருதுன்னு அப்படி பார்த்துட்டு ஒரு 100 மீட்டர் தள்ளி கார நிப்பாட்டிட்டு இப்படி திரும்பி போய் பார்த்தா அந்த நபர் வந்து என்ன பண்றாருனா நிர்வாணமா அந்த சைட்ல இருந்து இந்த சைடு ஓடிட்டே இருக்காரு. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து அவர் கிட்ட போயிட்டு பேசலாம்னு பேசணும். அவர் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஓடுறாரு, கார் வருது, பஸ் வருது, யாருமே அவர் கண்டுக்கல. அப்படியே பாட்டுக்கு போயிட்டு எங்கிட்டே இருந்தது. இவரை பார்த்துட்டு நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன், சாப்பிடுறீங்களா அப்படின்னு. நான் வந்து சிம்போலிக்கா நான் கேட்டேன். கசங்கி புழிஞ்சி அந்த மண்ணோட சேர்ந்து அப்படியே அதை உதறி இதான் நான் காயப்பட்டிருக்கேன், நான் இப்ப போட்டுக்கிறேன். வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டோம், அந்த ட்ரெஸ் அவருக்கு போட வச்சுட்டோம். போட வச்சு ஏன்னா வந்து நிர்வாணமா இருக்காரு. இதை கூட்டு போயிட்டு நம்ம பண்ண முடியாது, ஒரு டீ கடை கூட நம்ப முடியாது, கூட்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணோம், அந்த ட்ரெஸ் அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், போட்டு விட்டோம். போட்டு விட்டு டீ கடைக்கு கொண்டு போய் விட்டோம். டீ கடையில என்ன பண்ணாருன்னா அவர் வந்து என்ன கேட்டாருன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தோம், அப்புறம் வடை வாங்கி கொடுத்தோம், எல்லாம் அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிக்கிறது அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தார். அவர் பதிலே சொல்லல. சரி நான் என்ன கேட்டேன்னா என் கூட வரீங்களா, உங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா சரி வரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா எங்க கூட வந்து வந்தார். காலையில 7 மணி, இப்ப கடைதான் ஓப்பன் ஆயிருக்காரு. அப்படி நாங்க வந்து அலைஞ்சு திரிஞ்சு இப்படியே ஒரு கடையை நாங்க கண்டுபிடிச்சோம். கடையை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்த மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணோம்னா அதே அப்படியே ரொம்ப அழுக்கா ஃபுல்லா டஸ்டா அவர் பார்க்கவே வந்து ஒரு மாதிரியா இருந்தாரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது வந்து குழு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால சுத்தி சுத்தி தேடுறோம். எங்கமே வந்து ஒரு இடமே இல்லை. இருந்தாலும் பப்ளிக் டாய்லெட் இருந்தாலும் அங்க என்ன இல்ல, அங்க தண்ணி இல்ல. இது மாதிரி வந்து 2-3 இடத்த வந்து நாங்க தேடி அலைஞ்சி திரிஞ்சோம். கடைசியில ஒரு இடத்துல வந்து தண்ணி இருந்தது. அவரை போயிட்டு நல்லா குளிப்பாட்டி அவருக்கு என்ன பண்ணோம்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவர் வந்து அப்படியே வெளியே வந்தார். பாருங்க, அவரை நம்பவே இல்லை, அவர் வந்து வேற மாதிரி அப்படியே வெளியே வந்தார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து தலையெல்லாம் முடியெல்லாம் அப்படியே ரொம்ப அழுக்கா அப்படிலாம் இருந்தது, கொஞ்சம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் என்ன இருந்தது அப்படின்னா ரொம்ப தாடிலாம் வச்சு மனுஷன் வந்து பார்க்கவே வந்து ஒரு மாதிரியா இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சலூன்ல கொண்டு போயிட்டு அவர் அப்படியே ட்ரிம் பண்ணோம். ட்ரிம் பண்ணி அழகாக அவர் அப்படியே மாத்தினோம். மாத்தினோன்னா அவருக்கே அவர் முகத்தை பார்க்கும் போது வேற லெவல்ல பாச்சா நம்மளா இது அப்படின்றவர். இது வரைக்கும் அவர் வாயத்தை வந்து எதுவுமே பேசல, அப்படியே மௌனமாவே இருந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணோம்னா ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சரி நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணாருன்னா நல்லா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சார். அந்த ஹோட்டல்காரங்களுக்கு இது இவர் வந்து ஒரு ரோட்ல இருந்து வந்தவர், இவர் நியூடா இருந்தவர், அது மாதிரி ஒரு எண்ணமே வரல. ஆனா அந்த சாப்பிட்டு ஒரு இன்சிடன்ட் வந்தது. என்ன இன்சிடன்ட் வந்துச்சுன்னா அவர் கையை மூடி மூடி வச்சு சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன ஏன் இப்படி மூடி மூடி சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, ஒரு பதில் சொன்னாரு, நான் ரோட்ல இப்படிதான் சாப்பிடுவேன், சாப்பிடும் போது நாயா இப்படி வந்துடும், நாயா வந்து என்ன பண்ணும் எடுத்து சாப்பிடுவோம், அதனால நான் மறைச்சு மறைச்சு சாப்பிடுறேன். நான் சொன்னேன் இங்க எந்த நாயும் வராது, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நெருங்க ஆரம்பிச்சார், நல்லா பேச ஆரம்பிச்சார். அப்புறம் வந்து நாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஹெல்ப் லைன் நம்பருக்குலாம் கால் பண்ணிட்டோம், போலீஸ்க்குலாம் கால் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ஒரு அவர் கூட நெருங்கி நெருங்கி பழக்க பழக்க ஒரு விஷயம் சொன்னாரு, ஏ எதனால இந்த மாதிரி நீங்க ஆகுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னாரு. அவங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் மறிச்சிட்டாங்களாம். இவரும் என்ன சொல்றாருன்னா நானும் செத்துட்டேன் அப்படின்னு இவருடைய மென்டாலிட்டினால இவர் சாவனும் சாவனும் இருந்த நபரை நாங்க என்ன பண்ணோம், அப்படியே வந்து ஒரு சேஞ்ச் ஒரு பண்ணி அவரோட லைஃபை ஒரு புதுப்பிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவர் நல்ல ஒரு மென்ஸ் ஹோம்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணோம்னா
சேர்த்தோம். அவருடைய லைஃபே அப்படியே தலையில டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச தடுமாறி பேசிட்டு இருந்தவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாரு. அவர் கேட்கறதெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த மென்ஸ் ஹோம்ல அவர் இப்ப வந்து இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ நபரை நம்ம என்ன பண்றோம்னா ரோட்ல பாக்குறோம். எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தோட இருக்கிறாங்க, கண்ணீரோட இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் யாருங்க உதவி செய்வா? ஸோ நீங்க நினைச்சா கண்டிப்பா என்ன பண்ணலாம், அவங்களுக்குலாம் உதவி செய்ய முடியும். யாராவது நீங்க ஒரு ரோட்ல நீங்க பாக்குறீங்களா, அவங்கள பார்க்கும் போது ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கேர் இண்டியா நெட்வொர்க் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேரம் இல்லையா அவங்களுக்கு உதவி செய்ய, நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பொருளால உதவி செய்யலாம், இல்லைன்னா பணத்தினால உதவி செய்யலாம். அவங்களுக்கு அப்படி உதவி செய்யும் போது அவங்களுடைய கரத்தை பிடிச்சி நம்ம தூக்கி நம்ம வந்து அவங்க தூக்கி விடும் போது அந்த சந்தோஷத்தோட வேற என்ன சந்தோஷம் லைஃப் நம்மளுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம இணைஞ்சு பரப்பும் போது, நம்மளால முடிஞ்ச விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பா கண்டிப்பா உங்களாலையும் மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க.